நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து ஆலந்தூர் மெட்ரோ பஸ் ஸ்டாப். இந்த ஆலந்தூர் மெட்ரோ பஸ் ஸ்டாப்பில் இருந்து நிறைய ஏரியாக்கள் சுமால் பஸ் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நாம் அதை மெட்ரோ சர்வீஸ்லேருந்து நிறைய சுமால் பஸ் பற்றி நம்ம நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் டு போரூர் வரைக்கும் போகிற இந்த S84 சுமால் பஸ் ரூட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. S84 சுமால் பஸ் வந்து ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புறப்பட்டாச்சு. இது வந்து ஆலந்தூர் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் போய் அங்கே ஒரு யூ-டர்ன் அடித்து அப்புறமா நம்ம ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் முதல் ஸ்டாப் ஆகும். இங்கே தான் வந்து தாம்பரம் சைட்லேருந்து வரவங்கலாம் இங்கே இறங்குவாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டாப்பில் நின்று ஏறி போகிறதுக்கு இந்த பஸ் வசதியாக இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு பஸ், அதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்கணும்னா நம்ம அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். 2 பஸ் இருக்குது. இப்போது ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு போகுது. இப்போது பஸ் வந்து ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் என்ன ஸ்டாப்புன்றதை பார்ப்போம். இப்போது சுமால் பஸ் வந்து கத்திப்பாறை பீச்சுக்கு மேலே போகாமல் லெஃப்ட்டில் டேன் ஆகும். லெஃப்ட்டில் டேன் ஆகி திரும்பி நின்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து கத்திப்பாறை ஸ்டாப். இங்கே தான் உங்களுக்கு கிண்டிலேருந்து வர எல்லா பஸ்ஸும் பிரிட்ஜு மேலே வந்து கீழே இறங்கி இது ஒரு ஸ்டாப்பு. இந்த ஸ்டாப்பு வந்து கத்திப்பாறை ஸ்டாப். கத்திப்பாறை ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பட்ரோல் ஸ்டாப். இங்கே இறங்கினா நம்ம வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் மலைக்கு மேலே போகிறதுக்கு இந்த ஸ்டாப்பில் இறங்கலாம். இது பட்ரோல் செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டாப்னு சொல்லலாம். அடுத்ததாக வர ஸ்டாப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து கண்டோன்மெண்ட் கல்யாண மண்டபம் ஸ்டாப். இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் ஸ்டாப். வாங்க அடுத்த ஸ்டாப் என்னன்றது பார்க்கலாம். இப்போ பஸ்ஸு நிற்கிற ஸ்டாப் வந்து நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் ஸ்டாப். அதாவது நந்தம்பாக்கம் ஸ்டாப் தான், இங்கே இறங்கி நம்ம ட்ரேட் சென்டருக்கு நடந்து போகலாம். ரெண்டுக்கும் ஒரே ஸ்டாப் தான். இந்த ஸ்டாப் பேர் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் ஸ்டாப். இப்போ பஸ்ஸு வந்து ராமாபுரம் விடையார் ஆற்றுப்பாலத்து மேலே போகுது. இதுக்கு ஆற்றுப்பாலம் முடிஞ்சோன்னே வர அடுத்த ஸ்டாப் வந்து மியட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப். இது இப்போ பஸ்ஸு ராமாபுரம் மியார் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பில் நிற்கிது. இந்த ரோடு வந்து மவுண்ட் பூந்தமல்லி ரோடு இருக்கு. இப்போ பஸ் நிற்கிது வந்து ராமாபுரம் சிக்னல் நிற்கிது. இந்த சிக்னல்லேருந்து நம்ம ரைட் எடுத்தோம் ராமாபுரம் ஊருக்குள்ளே போயிடலாம்.
இப்போ பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து டிஎல்எஃப் ஸ்டாப். டிஎல்எஃப் அண்ட் எல்என்டி ரெண்டுக்கும் இங்கே தான் ஸ்டாப்பு. இது ஒரு முக்கியமான ஸ்டாப்பு, இங்கேயும் நிறைய பேர் இறங்குறாங்க. அடுத்த ஸ்டாப் என்னது? இப்போ பஸ் நிற்கிறது வந்து சபரிநகர் கங்கா ஸ்வீட் ஸ்டாப். இது இப்போ பஸ் நிற்கிறது வந்து முகலிவாக்கம் ஸ்டாப். இங்கே இறங்கி தான் முகலிவாக்கத்துக்கு உள்ளே போனால் நிறையா ஷேர் ஆட்டோலாம் இருக்குது, அதில் முகலிவாக்கம் போகலாம். அடுத்த ஸ்டாப் என்னன்றதை பார்ப்போம். சிக்னல் தாண்டினா பஸ் ஸ்டாப் போகும், அது வந்து போரூர் சரவணா ஸ்டோர் ஸ்டாப். இங்கே இறங்கி ஆப்போசிட்டில் போனோம்னா போரூர் சரவணா ஸ்டோர் போயிடலாம். இப்போ பஸ் வந்து இது போரூர் சரவணா ஸ்டோர் ஸ்டாப்பில் நிற்குது. இந்த ஸ்டாப் வந்து போரூர் வாட்டர் ஸ்டாண்ட் ஸ்டாப். இங்கே இறங்கினா ஆப்போசிட்டில் தான் ஜிகே சினிமா காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அங்கே போகலாம். இந்த மெட்ரோ வாட்டர் வேலை நடக்கிறதுனால சைடில் இருக்கிற ஸ்டாப் நிழற்குடையெல்லாம் அவங்க அப்புறப்படுத்திட்டாங்க, அதனால் நமக்கு வந்து சரியான லேண்ட்மார்க் தெரியாத மாதிரி தோணுது. ஆனால் பஸ் எல்லா இடத்துலையும் நின்று ஸ்டாப் பண்ணி தான் போகிறாங்க. இப்போ அடுத்ததாக என்ன ஸ்டாப் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ போரூர் மேம்பாலம் வந்துச்சு. நம்ம சுமார் பஸ் வந்து மேம்பாலத்துக்கு மேலே போகாது, லெஃப்ட் எடுத்து ஜங்ஷன் போயிடுவாங்க. பஸ் வந்து இப்போது ஜங்ஷன் கீழே வந்து ஆளுங்களை அங்கே இறங்குறாங்க, கீழே இறங்குறாங்க. இங்கே இறக்கி விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் போய் அங்கே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆளுங்களை ஏற்றிட்டு அவங்க திருப்பி ஆலந்தூருக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ பஸ் வந்து லாஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு ஜங்ஷன் ஸ்டாப்பில் தான் நிற்கிது. என்ன நேர்களே, S84 ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போரூர் வரைக்கும் போன அந்த பஸ் ஜேர்னியை நம்ம பார்த்துருப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.